அன்புள்ள நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் பேச இருப்பது என்னவென்றால், ஒரு நல்ல நண்பனை எப்படி தேர்வு செய்வது, நல்ல நண்பன் என்பவன் யார். நமக்கு சொந்தங்கள் இருக்கிறது, தாய் தந்தை இருக்கிறார்கள், குரு இருக்கிறார்கள், இவர்களையும் தாண்டி ஒரு நல்ல நட்பு வட்டாரம் இருக்க வேண்டும். அந்த நட்பு நாம் அழைக்கும் பொழுது நம்மை காப்பாற்றுகிற நட்பாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நண்பன் கிடைத்து விட்டால் நமக்கு நாம் செய்கின்ற எல்லாவற்றிலும் வெற்றி கிட்டும். நாம் தோல்வியே ஏற்பட்டாலும் அவனுடைய தோள்கள் நம்மளை தாங்கும் என்பதை இந்த காணொலியில் நான் பேசியிருக்கிறேன். நாம் அப்பா அம்மா என்பவர்கள் நம்மை பெற்றவர்கள், நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார்கள், இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் கூட நாம் சமூகத்திலே வெளியே வருகிற பொழுது அப்பா அம்மா எப்பொழுதும் நம் கூடவே வர முடியாது. அப்பொழுது நமக்கு நல்ல நட்பு வட்டாரம் இருக்க வேண்டும். ஒருவரை எப்படி நண்பனாக தேர்வு செய்வது? அப்படி என்றால் உடனே பார்த்தவுடன் தேர்வு செய்து கொள்வது அவ்வளவு சால சிறந்தது என்று சொல்ல முடியாது. ஆகவே ஒரு நல்ல அனுபவம், அவருடைய இணைந்து கொஞ்ச நாள் இருந்து நமக்கு மனதுக்கு இவர் நல்லவர் என்று பட்ட பிறகு அவரை நமது நண்பனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. சில பேர் என்ன செய்வார் என்றால், நம்ம முன்னாடி முகஸ்துதி பாடுவார்கள், நீ அப்படி இப்படி சிறப்பானவன், அழகானவன், அன்பானவன் என்று நமது முன்னாடி முகஸ்துதி பாடிவிட்டு கூலைக்கும்போடு போட்டுவிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி மிக மோசமாக பேசுவான். அப்படி பேசுவவர்கள் நம்ம நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி நமது ரகசியங்கள் எந்த நண்பன் பாதுகாக்கிறானோ அவன்தான் சிறந்த நண்பன். நம்ம கூட பழகிறாரு, திடீர்னு நமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விடுகிறது காலச்சூழ்நிலால். அப்படியும் நமது ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டால் அவனை விட ஒரு சிறந்த நண்பன் யாரும் இருக்க முடியாது. நம்மை பற்றி யாராவது குறை கூறினால் அதை எதிர்த்து என் நண்பன் அப்படி இல்லை என்று பேசினால் அவரது சிறந்த நண்பன். இப்படியெல்லாம் நமக்கு ஒரு நண்பன் செய்கிறான் என்றால் அவனை நாம் நண்பனாக ஏற்றுக்கொள்வதில் எந்தவித ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. ஒருவர் நண்பனாக ஒருவனை நண்பனாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் என்னென்னமோ செய்து சோதனைகள் செய்து அவரை தேர்வு செய்ய நாம் எத்தனைக்கலாம். ஆனால் நமது மனது நண்பனாக ஏற்றுக்கொண்ட பின் அவரை பற்றி எந்தவித சந்தேகமும் கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மை. அதைத்தான் நம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும். ஒருத்தரை வந்து நல்லா தெளிவாக இது பண்ணி நாம் வந்து நண்பனாக ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு மேலே ஐயப்படக்கூடாது, இவன் நண்பனோ அங்கே சொல்லிடுவானோ இந்த பக்கம் சொல்லிடுவானோ இவன்மையான நண்பனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது என்பது தான் இதை பற்றி இந்த குறளின் உண்மையான விளக்கம். அதாவது நாம் இல்லைன்னா ஒரு இடத்துல இல்லை, அப்படி இல்லாத இடத்துல நம்மளை பற்றி சிறப்பாக சொல்கிறது, அவர் வந்து சிறப்பானவர் நல்லவர் அப்படி நம்மளை பற்றி ஒரு நல்ல செய்திகளை சொல்லுவது. அந்த கெட்ட நண்பர்னு சொல்லுவாங்கல்ல, அவன் வந்து நம்மோட நல்லா பழகிட்டு நம்மகிட்ட உதவிகளை வாங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு நம்மளை பற்றி அவதூறாய் பேசிட்டு இருப்பாப்புல, அந்த அது உண்மையான நண்பன் என்று சொல்ல முடியாது. நாம் இல்லாத போது நம்மளை பற்றி மிக உயர்வாக பேசுவது. இன்னொன்று என்னன்னாக்கா, இது ரொம்ப முக்கியமானது, நாம் கஷ்டப்படுகிற காலத்தில் எந்த நண்பன் கை கொடுக்குறானோ அவன்தான் நான் பண கஷ்டமோ இல்லை வாழ்க்கையில் கஷ்டமோ பல கஷ்டங்கள் இருக்கிறது. எப்படி இன்பங்கள் வருகிறதோ அதே மாதிரி துன்பங்கள் வரும். நாம் துன்பங்கள் இருக்கும்போதும் துன்பத்தில் இருக்கும் பொழுதும் கஷ்டப்படுகிறதும் எவன் ஒருவன் கை கொடுக்குறானோ அவன்தான் உண்மையான நண்பன். யாராவது நம்மளை தவறாக பேசும்போது அவர் அதை தட்டி கேட்பது. இன்னொன்று என்னவென்றால், நம்மை பற்றி தவறாக பேசும்போது தட்டி கேட்பவனும் இல்லை, நாம் தவறு செய்யும்போது நம்மை தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நண்பன். நம்மளை யாராவது தவறாக பேசும்போது அவங்கள தட்டி கேட்கணும். இன்னொன்று வந்து, நாம் ஏதாவது தவறாக நடந்தாக்கா அதை நீ இப்படி செய்யக்கூடாது என்று மாப்பிள்ளை நண்பா நீ வந்து
அந்த மாதிரி செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இருந்தாக்க ஒரு அதுதான் சிறந்த நண்பன் என்று சொல்கிறார்கள். அதாவது முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பதே நட்பன்று சொல்வார்கள். அதாவது முகத்தில் நேராக பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, ஆனால் அகத்துக்குள்ளே நம்ம வேறு மாதிரி ஒரு இது. முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பதே நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா வெளியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு வெளியே ஏதோ சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வேறு நம்மளை பற்றி ஒரு தவறான கருத்து வச்சுருந்தாக்கா அது வந்து சிறப்பு இல்லை. இங்கே வள்ளுவனை எடுத்துக்கொண்டால் பல பாடல்கள் பாடியிருக்கார், ஆனால் நட்புக்காண்டி அவர் வந்து நிறைய அதிகாரம் பாடியிருக்கிறார். அப்போ நட்பு என்பது சிறப்பு என்பதை அவரே எடுத்து காட்டியிருக்கிறார். அதனால் வள்ளுவனை நான் போற்ற வேண்டும். நாம் வந்து இந்த நட்பை வந்து மூணு வகையாக சொல்லுவாங்க. இது முன்னாடி என்னென்ன, ஒன்று வந்து பனைமரம் போன்ற நட்பு, இன்னொன்று வந்து தென்னை மரம் போன்ற நட்பு, மூணாவது வந்து வாழை மரம் போன்ற நட்பு. அப்போ இந்த மூணு நட்பும் என்னென்னு பார்த்தாக்க, பனைமரத்தை வந்து நாம் யாரும் நடுறதில்லை. இப்போ தான் வந்து பனைமர அந்த பழங்களை எடுத்து நட்டு அதுலேருந்து வந்து இப்போ பனைமரம் வந்து அது எல்லாம் நடுற மாதிரி இப்போ வந்துட்டுது. ஆனால் முன்னாடி அப்படி இல்லை. பனைமரம் அதுலேருந்து விழுகிற அந்த பழம் அது வந்து விதையாகி அதுலேருந்து மரங்கள் வருது, அது தானாக வளரும். அதுக்கு தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய இல்லை. அதுக்கு பிறகு அந்த பனைமரத்தில் நன்மைகள் உங்களுக்கு தெரியும். பனைமரத்தில் அனைத்துமே நன்மைகள், ஒரு கருப்புட்டி தயாரிக்க, ஒரு பதநீர் தயாரிக்க, ஒரு கல் தயாரிக்க, இப்படி ஒரு ஒரு கருப்பட்டி, இப்படி பல நன்மைகள் அதிலிருந்து தயார் செய்யப்படுகிறது. இது வந்து எதையும் நோக்கி அல்ல, இது தானாக வளர்வது, தானாக அந்த உணர்வு வருவது, அது மாதிரி ஒரு நட்பு. அதுதான் பனைமர நட்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தென்னை மரம் நட்புனாக்கா, தென்னை மரம் தானாக வருவதில்லை, நாம் எடுத்து அந்த தேங்காயை எடுத்து நட்டு அதிலிருந்து வந்து நாம் தண்ணி ஊற்றி வளர்ப்பது, அது வந்து தென்னை மர நட்பு என்று சொல்லலாம். தென்னை மரம் வாழை மரம்னாக்கா வாழை மரம் தான், அதுவும் தானாக வளராது, அதுக்கு வந்து நட்டு அது தினமும் தண்ணி ஊற்றணும், தினமும் உதவி செய்யணும். ஆக நட்பு மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று பனைமரம், தென்னை மரம், மூணாவது வந்து வாழை மரம். ஆக பனைமரம் தானாக வளருது, அதுக்கு வந்து நாம் அதிகமான உதவிகள் செய்ய வேண்டியதில்லை. இந்த பனைமரமாக இருக்கிற மாதிரி ஒரு நட்பு இருந்தால் அது சிறப்பான நட்பு என்று சொல்கிறார்கள். பனைமரம் வந்து அது தானாக வளருது, எந்த உதவியும் நம்மகிட்ட எதிர்பார்க்காது, ஆனால் நமக்கு பலனை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் தென்னை மரம் நாம் நடணும், தண்ணி ஊற்றணும் அப்பப்போ, அப்போ நாம் உதவணும், உதறப்போ தான் நமக்கு உதவும். ஆனால் வாழை மரம் வந்து முழுக்க முழுக்க உதவணும், தினமும் தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நட்பு வந்து சிறப்பான நட்பாக இருக்காது. பனைமரத்து போன்று கொஞ்சம் நம்மகிட்டருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நிறைய நட்பு நமக்கு கொடுத்த மாதிரி இருந்தாக்க அதுதான் வந்து உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம அதாவது நட்பு என்பது வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எப்படின்னாக்கா ரெண்டு நட்பை சொல்லலாம். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம சொந்தக்காரங்க சில பேர் வந்து அவங்க சொந்தங்களாக இருப்பாங்க, இருந்தாலும் கூட வயது வித்தியாசம் பாராமல், சிலர் வயது நம்மளை விட வயது முதிர்ந்தவர்கள் கூட, மூத்தவர்கள் கூட நம்மளோட நட்பு பாராட்டுவார்கள், நம்மளோட நட்போடு இருப்பார்கள். இந்த சொந்தங்களில் இருக்கிற நட்பு என்ன ஆகுதுன்னாக்கா, காலப்போக்கில் சொந்தங்களுக்குள்ளே ஏற்படுற கசப்புகள்னால் அவங்க நம்மளோட ஒதுங்கிடுறாங்க. இந்த சொந்தங்களில் நட்புன்னு சொல்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள், இது வந்து நாம் வந்து மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது சொந்தங்கள் வேறு, நட்பு வேறு. ஆனால் சில பேர் சொந்தங்களே நட்பாக இருப்பார்கள், அப்பொழுது நம்ம சொந்தத்துக்குள்ளே ஏற்படுகிற சில பிரச்சனைகளில் அவங்க நம்மளை விட்டு ஒதுங்கி போனவர்கள் நிறைய பேர்கள். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் என் சொந்தங்கள் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த சொந்தத்துக்குள்ளே அப்பப்போ காலப்போக்கில் ஏற்படுகிற பிரச்சனைகளால் அவர்கள் நம்மளை விட்டு ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள், நம்மளை பற்றி விமர்சித்திருக்கிறார்கள். இது வந்து எப்படி நம்ம வந்து, அது வந்து நமக்கு அம்மாவினுடைய செயலாக இருக்கலாம், அப்பாவினுடைய செயலாக இருக்கலாம், இல்லது நமது மனைவினுடைய செயலாக இருக்கலாம். இவங்கள்லாம் வந்து இதில் சில பேர் வந்து சொந்தங்களாக அப்படி நின்றுறாங்க. அவங்க வந்து நட்பு என்றால் என்னவென்றால் நம்மளுடைய பிரச்சனைகள் அவங்க கூட பேசுகிறது, நமக்கு அம்மா அப்பா கூட பேசக்கூடாத முடியாத சில பிரச்சனைகள் கூட நம் நண்பனிடத்தில் சொல்வது, நாம் எப்பொழுதெல்லாம்
மனம் வாடி போகிறதோ அதுக்கு வந்து ஒரு வடிகால் நம்ம நண்பன், நம்ம நண்பன் வந்து கலங்காதே நண்பன் அப்படின்னு தட்டி கொடுப்பான். இது நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். இது அப்பா அம்மாவை தாண்டி அப்படி ஒரு நட்பு தான் நான் சொல்கிறேன். சொந்தம் என்பது வந்து சில பேர் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க நட்பு என்பது அந்த நட்புங்கிற வட்டாரத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் என்னுடன் பல பேர் நட்பாக இருந்தார்கள், வயதுக்கு மூத்தவர்களாக கூட இருப்பார்கள். நான் சின்ன வயசாக இருப்பேன், என்னை கூட 20 வருஷம் தாண்டி கூட எனக்கு நட்பாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் கால ஓட்டங்களில் அவங்க வந்து முழுக்க முழுக்க நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்று தான் பயன்படுத்தினார்கள் ஒழிய நமக்கு என்ன உதவி, நமக்கு என்ன சரியாக இருக்கும் என்று யோசித்ததில்லை. இது நான் வந்து கண்கூட பார்த்தது, நான் அனுபவித்தது. இப்போ இருக்கிற என்னை விட வயது குறைந்தவர்கள் கூட நட்பாக இருந்திருக்கிறார்கள். நான் அவர்களுடன் சொந்தங்கள் என்று பழகவில்லை, நட்பாக பழகிருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னவென்றால், அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த நட்பை கொச்சைப்படுத்தி யாரோ ஒருத்தருக்கு நாம் சாதகம் செய்ய வேண்டும், சாதகமாக இருக்க வேண்டும், அது நியாயமாக அணியாமல் என்று கூட தெரியாமல். இன்னும் சொல்ல போனால், இந்த நட்பு என்ற வட்டாரத்தில் உள்ளவர்கள் நம்மளை பற்றி நம்ம சொந்தங்களை விமர்சிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது எப்படி நட்பு என்று நான் அவர்கள் நண்பர் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? சொந்தக்காரர்கள் சில நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள், சில பேர் சொந்தங்களாகவே இருந்திருக்கிறார்கள். அந்த சொந்தங்கள் நம்மளை விமர்சிக்கிற பொழுது இந்த நட்பு வட்டம், நான் உங்களோட நான் சொந்தத்தோடு மட்டுமல்ல நான் நட்பாக இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள், நம்மளை அவர்கள் விமர்சிக்கிறார்கள். அந்த விமர்சனம் வந்து உண்மையான விமர்சனமா இல்லை பொய்யான விமர்சனமா இல்லை அப்படிங்கிறது அதை விட்டுருவோம், அது வந்து நமக்கு தேவையில்லை. அப்படி நம்ம விமர்சிக்கிற பொழுது, நம்மை திட்டுக்கிற பொழுது, நம்மளை தரக்குறாக பேசுகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக வந்தால் அவரை நான் எப்படி நாம் ஒரு நண்பன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நண்பன் என்பவன் நம்மை தவறாக விமர்சிக்கும் பொழுது அவரை தவறாக விமர்சிக்க என்று சொல்ல வேண்டும். அவர்கள் தான் உண்மையான நண்பன் என்று சொல்ல முடியும். இவர்கள் நம்ம எனக்கு சொந்தமாக கூட இருக்கலாம், இருந்தாலும் கூட அவரை எப்படி விமர்சிக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் அவர்கள் சொல்கிற வார்த்தையை கொண்டு வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறது, நீங்கள் அவங்களுக்கு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, இது எப்படி உண்மையான நட்பு என்று சொல்ல முடியும்? சொந்தங்கள் என்பது சொந்தங்கள் தான். ஆகவே இப்படி நட்புகளையும் நான் பார்த்துருக்குறோம். சில நட்புகள் நம்மிடத்தில் கேட்டுட்டு போயிட்டு அந்த பக்கத்தில் போய் யாராவது நமக்கு பிடிக்காதவர்களிடம் சென்று போய் நாம் சொல்லாத வார்த்தைகளை அவன் அப்படித்தான் சொன்னான் என்று சொல்வது, போட்டு கொடுப்பது, நம்மளை பற்றிய தவறான ஒரு 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 ப்ர ஒரு ஒரு அப்படியே ஒரு இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறது, தவறான கருத்துக்களை நம்மளை பற்றி தவறான ஒரு செய்திகளை சொல்லி அப்படியே. ஏனென்றால் நமக்கு எதிரின்றி சொல்லுவன் நம்முடன் அவன் நண்பன் அல்ல. இப்போ போகிற போக்கில் நண்பனை விட எதிரிகள் கூட நண்பலாம் போல இருக்கிறது. என் சொந்தங்களை நான் பார்க்கிற பொழுது எதிரி கூட நம்பி விடலாம், ஏனென்றால் அவன் எதிரி என்று ஒதுங்கிக் கொள்வான். ஆனால் நான் உங்களை சொந்தம், நான் உனது நண்பன் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் நம்மளை காலை வாரி விடுவதை நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே இவர்களெல்லாம் நாம் சொந்தங்கள் என்று ஒத்துக்கொள்ள முடியும், ஆனால் நண்பர்கள் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. இப்படி இது என்னுடைய வாழ்க்கை அனுபவம். நான் கடந்து வந்த பாதையில் நிறைய பேர் சிறு வயதில் எனக்கு நிறைய நட்பு இருந்திருக்குது, சொந்தங்களிலே நிறைய நட்பு இருந்தது. இப்பொழுது காலப்போக்கிலே பார்க்கிற பொழுது அந்த சொந்தங்களிலிருந்து தொடர்ந்த ஒரு சிலர் தான் நட்பாக இருக்கிறார்களே ஒழிய நண்பனாக பல பேர் நமக்கு நண்பனாக இருக்கவில்லை, எதிரியாக மாறி நமக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நம் நட்பு என்ற வட்டாரத்தில் கொண்டு வர முடியாது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், நண்பர் என்பவன் நம்மளை பற்றி விமர்சிக்கிற பொழுது, இல்லை நம்ம கஷ்டப்படுகிற பொழுது, நாம் இயங்குகிற பொழுது, தேங்குகிற பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்லி வர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு நட்பு. நாம் தவறு செய்கிற பொழுது நம் தவறை சுட்டி காட்ட வேண்டும், மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மை வந்து அறிவுரை சொல்வது, இல்லை நமக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது, நமக்கு பிடிக்காத கருத்துக்களை சொல்வது. இப்படி ஒருவரை நாம் நண்பனாக, அவர் சொந்தந்தான் சொந்தங்களாக இருக்கலாம், ஆனால் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இப்படியெல்லாம் இருக்கிறது. நண்பன் என்பவன் நம்மை விமர்சிக்கிற பொழுது தட்டி கேட்க வேண்டும், நாம் தவறு செய்கிற பொழுது நீ தவறு செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் நாம் அவனுக்கும் நமக்கும் நட்பு முறிந்துவிட்டாலும் கூட நம்மளை பற்றிய ரகசியங்கள், நாம் அவரிடம் பல ரகசியங்கள் பேசியிருக்கிறோம், அந்த ரகசியங்கள் காப்பாற்றப்படுமானால் அந்த நண்பன் தான் சிறந்த நண்பன் என்று நாம் சொல்லலாம். இப்படியெல்லாம் நட்புக்கு ஒரு இது இருக்கிறது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்வார்கள்.
ஆகவே அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஒரு ஒருவரோடு நான் நட்பாக இருக்கும் பொழுது இரு அந்த நாமும் அந்த நண்பனும் ஒரே மாதிரியான சிந்தனைகள், அதுதான் அந்த பழமொழி சொல்கிறது. நீ யாரை, நீ உன் நண்பன் யார் என்று சொல், நான் நீ யார் என்று சொல்கிறேன் என்று சொல்லுது. இது பழமையாக இருந்தாலும் கூட இது நூற்றுக்கு நூறு உண்மை. நட்புக்கு கூட கற்பு என்று சொல்வார்கள். பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு உண்டு, இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் கற்பு உண்டு என்று சொல்வதற்கில்லை. நட்பு வட்டாரத்திற்குள்ளும் அந்த கற்பு என்பது உண்டு. அந்த கற்பை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட கணவன் மனைவிக்கு ஏற்படுற பிரச்சனைகள் போல் இருவரும் பிரிந்து செல்லக்கூடாது. நம்ம உண்மையான நண்பன் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவனால் நமக்கு உதவியும் நம்மால் அவனுக்கு உதவியும் ஏற்பட்ட பிறகு பல பிரச்சனைகள் அவன் சந்தித்து நமக்காக வேண்டி முடித்து கொடுக்கும் பொழுது ஒரு முறிவு ஏற்படுங்கள். அந்த முறிவை நாம் விமர்சிக்காமல் அவனிடம் அந்த நட்பை பாராட்டி நாம் விட்டு கொடுத்து அந்த நட்பை மீண்டும் நம்ம இழுத்து கொண்டு நம்மோடு அந்த உறவு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு சிறந்த புத்தகம் ஒரு நண்பன் ஒரு சிறந்த புத்தகத்துக்கு சரியாவான் என்று சொல்வார்கள். ஒரு சிறந்த புத்தகம் ஒரு சிறந்த நண்பனுக்கு சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஒரு சிறந்த நண்பன் ஒரு லைப்ரரிக்கு சமானம் என்று சொல்வார்கள். ஆகவே அந்தளவுக்கு நண்பனை பற்றி உயர்வாக அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்போ நண்பன் என்பவன் நேர்மையாக இருக்க வேண்டும். நமக்கு நேர்மையான ஒரு ஹானஸ்டி, எப்பயுமே நாமளும் அவனுக்கு நேர்மையாகவும் அவனும் நமக்கு நேர்மையானவனாக இருக்க வேண்டும். நேர்மை என்பது மிகவும் முக்கியம். உண்மையாக இருக்க வேண்டும். இவனிடத்தில் சொன்னால் இந்த பிரச்சனை வெளியாகாது, நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். நான் சொல்கிற ஒவ்வொன்றும் அல்லது என் நண்பன் சொல்கிற ஒவ்வொன்றும் வெளியே எங்களை விட்டு செல்லாது, எங்களுக்குள்ளே அது அடக்கம் அப்படின்ற ஒரு ஒரு நேர்மை, ஒரு நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். அதே மாதிரி நட்புக்குள்ளே விட்டு கொடுத்தல் வேண்டும். அந்த ஈகோ இருக்கக்கூடாது, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே எப்பொழுதும் விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். அவர் சொல்வதை நம்பி, இல்லை நாம் சொல்வதை நம்பி பல விஷயங்களை நாம் ஈகோ பார்க்காமல் விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான நட்பாக இருக்க வேண்டும். ஆபத்தில் உதவும் நண்பன் தான் உண்மையான நண்பன். நண்பர்களே, பல நட்பை பார்க்கலாம், நாம் வசதியாக இல்லை நாம் அவங்களுக்கு உதவும் பொழுது மட்டும் நம்முடன் இருப்பார்கள். அந்த பிரச்சனை முடிந்த பிறகு நம்மளை விட்டு நமக்கு இல்லைன்னா நம்ம ஏழ்மையை நோக்கி போகிற பொழுது ஓடிவிடல், இதுதான் உண்மையான மெசரிங் ஸ்கேல் என்று சொல்வார்கள். நாம் கஷ்டப்படுகிற பொழுது எவன் நம்மிடம் இருக்கிறானோ, இல்லை நாம் பணத்தில் கஷ்டப்படுகிற பொழுது, இல்லை ஒரு வேலையிலே கஷ்டப்படுகிற பொழுது, இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, மனச்சிதைவு ஏற்படுகிற பொழுது, மன அழுத்தம் ஏற்படும் பொழுது, நாம் கஷ்டமாக இருக்கிற பொழுது எவன் நம்மிடம் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். அவன் உதவி வருகிறானா, இன்னும் அதிகபட்சத்திலே அவன் நண்பன் என்று சொல்லலாம். நாம் கஷ்டப்படுற பொழுது பண உதவியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு உதவியாக இருக்கலாம், ஒரு ஐடியா சொன்னாலே அதுவும் உதவி தானே. அந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்தால் உண்மையிலே அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நண்பன் என்றால் உரிமையோடு பழக வேண்டும். தோளிலே தோல் போட்டு வாமச்சான் உனக்கு என்ன வேணும், நீ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு பேசுகிற மாதிரி ஒரு நண்பன் இருக்க வேண்டும். இதில் சாதி மதம் பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் இந்த வேறுபாடெல்லாம் இல்லை. அவங்க அந்த மாதிரி உரிமையோடு பழக வேண்டும். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து நான் இவங்ககிட்ட சொன்னாக்கா இந்த விஷயத்தை சொன்னால் இவன் வந்து வெளியே சொல்ல மாட்டான், இல்லை இவங்ககிட்ட இந்த பிரச்சனை சொன்னாக்கா இவன் வந்து எனக்கு தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் இவன் தூரத்தில் இருந்தாலும் கூட நமக்கு நல்ல ஐடியா சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு இருந்தனாக்க அந்த ஒரு இது இருக்கும். இதே மாதிரி சில நண்பர்கள் வந்து மோசமானவர்கள், மோசமான பேக்ரவுண்டில் வந்திருப்பாங்க, மோசமான குடும்ப சூழ்நிலை. ஒரு நண்பர் வந்து நல்ல குடும்ப சூழ்நிலை வருவார். இவங்க ரெண்டு பேரும் இணைகிற பொழுது அந்த மோசமான குடும்ப சூழ்நிலை வந்தவன் கூட இந்த நல்ல குடும்ப சூழ்நிலையோடு வருகிற நண்பனோடு சேர்கிற பொழுது, அதாவது பூவோடு சேர்கிற நாரும் மணக்கம் என்று சொல்வார்கள், அது மாதிரி இருக்க வேண்டும் நட்பு என்றால். நாம் கூட சேர்கிறவர்கள் நல்ல பண்போடு இருக்க வேண்டும். அதாவது சில பேர் வந்து வந்த உடனே எவ்வளோ பணம் வச்சுருக்க,
நாங்கள் தண்ணி அடிக்க போவோமா, சிகரெட் அடிக்க போவோமா, இந்த பெண்களோட இருந்து பழகுவோமா அப்படிங்கிற மாதிரி பல நட்பை நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி சில நட்பர் சில சிலரோட நண்பரோட நான் பழகிற பொழுது அவன் வந்து இந்த பெண்கள் பண்ணுற மாதிரி ஜலசி இருக்கும், அவன் வேறு யாரோடையும் பேச மாட்டான். இந்த மாதிரி நண்பர்களும் இருக்கிறார்கள். நாம் வந்து எந்த நண்பரோடும் சேர விடாமல் இல்லை அந்த நண்பனை பற்றி தப்பாக தப்பாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி சில நண்பர்கள் இருக்காங்க, இவரெல்லாம் நம்ம கண்டுகொள்ள வேண்டும். இது வந்து உடனே நமக்கு ஏற்படாது, நிறைய அனுபவத்தில் சில தவறான கருத்துக்கள் கூட நம்ம கூட சொல்லுவாங்க. இவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் நமக்கும் பிடிக்காமல் இருக்கும், இல்லை நமக்கு பிடிச்சிருக்கும், அவங்கள பற்றி இவங்க கூட சேரக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் நட்பு வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தவறான கருத்துக்களை நம்ம அவனை மேலே வந்து உண்மையிலே வந்து தவறான கருத்துக்களை சொல்லுவாங்க. அது உடனே நம்ம வந்து தீர விசாரித்து அந்த நட்பு நண்பனையும் கூப்பிட்டு ஒரு ஒன்றா உட்கார வச்சுட்டு அது தீர விசாரித்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போட்டு கொடுத்தல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, இது பெண்கள் மத்தியில் நான் நிறையா பார்க்குறேன். நம்ம பெண்களோட நம்ம நட்பாக இருக்கிறது ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியல. பெண்களோடு உறவாக இருக்கும்போது பல பிரச்சனைகளில் வந்து சமுதாயத்தில் இருக்கிற ஏற்படுகிற பிரச்சனைகளில் ஒரு பெண்ணோடு நாம் நட்பாக இருக்க முடியவில்லை, அந்த நட்பை தவறாகத்தான் அந்த சமுதாயம் பார்க்கிறது. இருந்தாலும் நாம் அந்த பெண்களோடு நாம் நட்பாக இருக்கிற சில காலங்களில் அவங்களுக்கு அவங்க என்னன்னாக்கா மற்றவங்களை பற்றி தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா எதுக்கு எடுத்தாலுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளை வந்து நம்ம மனசே ஒன்று சிந்திக்க விடாமல் அது வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது நான் பெண்களோட ஏற்பட்ட இந்த உறவை பற்றி நான் சொல்லுகிறேன். நிறைய பெண்கள் இதில் எக்ஸப்ஷன் கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதனால் பெண்களுடைய நட்பு தவறான சொல்ல முடியாது. அது வந்து நல்ல நட்பு, சமுதாயத்திலே நம்ம அவங்கள பழகிறப்போ வேறு மாதிரி சித்தரிக்கிறார்கள். ஆனால் நிறைய பெண்கள் நிறைய ஆண்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி இந்த படிக்காதவனை படிக்க வச்சுட்டு அது காதலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட ஒரு நட்பாக இருக்கிறவர்கள் அவனை உயர்த்திருக்கிறார்கள், நிறைய பெண்கள் நிறைய ஆணை உயர்த்திருக்கிறார்கள், நிறைய ஆண்கள் நிறைய பெண்களை உயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி அதாவது அது ஆண்கள் இடத்துல குறைவாக காணப்படுகிறது, ஆனால் பெண்கள் இடத்துல அதிகமாக காணப்படும். அவங்க வந்து அந்த பொசிசிவ்னஸ் தனக்குத்தான் தன் நட்பாக இருக்க வேண்டும், வேறு யாருக்கும் நட்பாக இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சில நிகழ்வு ஏற்படுகிறது. ஆகவே எப்பொழுது யார் கஷ்டப்படுகிற போது எவன் ஒருவன் நமக்கு உதவியாக இருக்கிறானோ நமது செய்திகள் வேறு எங்கும் பரப்பப்படாமல் இருக்கிறதோ இல்லை நமக்கு அந்த நட்பு முறியும் பொழுது நமது ரகசியங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டால் நாம் கஷ்டப்படும்போது நமக்கு உதவியாக இருக்கிற பொழுது நமக்கு எப்பொழுதுமே தோளோடு தோல் கொடுக்குற ஒரு நண்பன் இருந்தால் அவன்தான் சிறந்த நண்பன் சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.